காலைக்கு நேர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு அரட்டை நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுல இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, இது எங்களுடைய 50வது எபிசோட். ஒரு மாதிரி தட்டி தவறி 50 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இடையில ரெண்டு பிரேக்ஸ் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் என்ன காய்ச்சறீங்கன்னு அடி என்ன நினைச்சறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வழிகாட்டி கொள்ளாமல் வெற்றிகரமாக 50 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு எலெக்ஷன் நாட்டுல நிகழ்ந்த மாதிரி நாங்களும் தான் மாத்து ஓட்டு வாங்கலாம், பாக்கலாம். முகத்துல கொஞ்சம் பாட்டம் கவலை தெரியற மாதிரி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சொன்னா நாடு அனுராட்டது, ஆனா நாங்கள் அப்படி இல்லை தான். வடக்கு வந்து ஸ்பெஷலி வடக்கு நாங்கள் அப்படி காட்டல தான். அது 70 வருஷம் நாங்கள் அப்படிதான் இருக்கு. அது அதுக்காக இப்ப 70 வருஷம் அப்புறம் அந்தவர் எல்லாரும் சாயனம் பண்ணதுக்காக நான் திருப்பி சொல்லும் போது எல்லாம் தனிலுக்கு மூண்டாவது இடம் நான் இல்ல இல்ல என்ன நடந்து நடந்து கொஞ்சம் விருப்பத்தை தானே எல்லாரும் சொல்றாரு. அறபடியால விருப்பம் இல்ல இல்லது ஃபேக்ட் தானே. பேனூரா வரவணும் பண்ண எல்லாரும் விரும்பினா பண்றதல்ல வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறந்த எல்லாரும் இந்த பூமியில பிறந்த எல்லாரும் சாத்தான் போயிடும். ஃபேக்ட் ஆனது, அதுக்காக கவலைப்படாம இருக்கணுமா? வெளியில காட்டாம இருக்கலாம், அது கண் வேர்க்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாங்கலாம். ஃபைனலி இப்ப நாங்கள் இன்னைக்கு காலமே வரல, ஞாயிற்றுக்கிழமை காலமே. நேற்று எலெக்ஷன் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை காலமே. உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் ஓரளவுக்கு உலாவ தொடங்கிட்டு எல்லா இடங்களிலும். உத்தியோகபூர்வ முடிவுகளுமே அனுராவை நோக்கித்தான் இருக்குது. ஆமாம், இல்ல இல்ல, உத்தியோகபூர்வ மற்ற முடிவுகள் என்றது நாங்கள் அடிச்சு சொல்ல முடியாது, இல்லாட்டி ஒபிஷியலா கிளைம் பண்ண முடியாது. மற்றபடி பட் 50களில் நிக்கிறார் அவர். அதுல ஒன்று கூடவா ஒன்று குறையவான்றது இப்ப இந்த டைம்ல நினைக்கிறேன். ஒன்றுக்கு போகாமலே கூட அவர் வெள்ள கூடும் என்னடா மைண்ட வெண்ட மாதிரி. 2010 மைந்த வந்த மாதிரி 50 பிளஸ் உண்டு. இப்ப பிரச்சனை எங்க சொன்னா, இப்ப நான் இன்றைக்கு இப்ப வெற்ற காலம் வெற்ற கட்சி கொண்டு கேக்குல உள்ள கன்ஃபியூஷன் எங்க இருக்குண்டா, 50 பிளஸ் ஒன்றா 50 மைனஸ் ஒன்றான்றது அவரு தச்சலா. இல்ல 50 என்றாலே சரியான 50 வீத வாக்கள் எடுத்தாலே, இல்லாட்டி 50 மைனஸ் ஒன்று எடுத்துட்டாலே ஃபுல்லா ரீகவுண்டிங் போகணும். அதாவது செகண்ட் ஓட்டுக்கான தேடலுக்கு போய் ஆகணும். கிட்டவும் இல்லை என்றாலும் ரணில் இந்த பேலட் ஷீட்ஸ் எல்லாம் திருப்பி கிளறும், திருப்பி கிளற வேண்டியது. ரணில் இந்த மட்டும் இல்லை, எங்கட சங்குக்கும் தான். அப்புறம் உலகம் தெரியாது, சங்கு கூத்திராங்க எல்லாரும் வெங்க எல்லாம் போயிருக்கிறோம்னு தெரியாது. மாவ கணக்கு இல்ல, அவர் வர மாட்டார். அதாவது போச்சு வாயெல்லாம் கணக்கு வர மாட்டார். சரி, அத வந்த பைத்தியத்தை பத்தி தனியாக, அது வைத்தியம் பார்க்க வேண்டிய வைத்தியம் பண்ணபடியான டெல்லி பல இருக்கு. இந்த இல்ல இப்ப இப்ப நாங்கள் உண்மையா நான் கிட்டத்தட்ட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டது. அனுரா தான் அடுத்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இலங்கை ஜனநாயக குடியரசுல பதவியேற்க போறார் என்றது ஆல்மோஸ்ட் 100% கன்ஃபார்ம் ஆயிட்டது. அது செகண்ட் கவுண்டிங் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போக வேண்டி இருக்குமா இல்லையான்னு தெரியல. சிலவள போகாமலே போயிடலாம், போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நம்புறேன். என்னன்னா இதுவரைக்குமான ட்ரெண்டிங் எப்படி இருந்ததுண்டா, நாங்கள் எல்லாருமே 30 35 கூடதான் ரெண்டு பேருக்கும் இடையில, சஜித்துக்கும் இவருக்கும் இடையிலான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணின வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது முதற்கொண்டு அனுராவுடைய வாக்கு எண்ணிக்கை என்றது 50 மேலதான் நிக்கிறோமோ. அது இப்ப இடையில தான் ஒரு கொஞ்சம் 49 வந்திருக்குதே தவிர 49 48 நடுவுல வந்து போகுதே தவிர, அத சவால் படுத்துற அளவுக்கு சஜித்தின் வாக்கு எண்ணிக்கை இன்னும் 30 தாண்டி 35 தாண்டி எல்லாம் வரவும் சஜித்தின் எண்ணிக்கை அப்படி வரையில்லையா இங்க சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல, சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா எங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு வாக்கு குறைஞ்சாலுமே 50 பிளஸ் ஒண்ட விட ஒரு 50% பிளஸ் ஒண்ட விட ஒரு வாக்கு குறைஞ்சாலுமே ரீகவுண்டிங் சேர்த்தான் பண்ணுவது அர்த்தமற்றது. இருந்தாலும் அந்த ரீகவுண்டிங் செய்து ரிசல்ட் வரும் வரைக்கும் அவனோட பதவி ஏற்க முடியாதுன்றது ஒரு ஜஸ்ட் டெக்னிக்கல் இஷ்யூவே தவிர மற்றபடி இல்ல. ஆனா அப்படி இல்ல, அனுராவுடைய முகாமுக்குள்ள அதுக்கான தயார்படுத்தல் எல்லாமே நேற்றே தொடங்கினேன். இது இது எப்படி என்ன, முதல்ல ஒரு இதுல சொல்லியிருந்தேன், ஒரு 2-3 மணி 4 மணிக்கே யார் வெளில போயினோம்ன்றது தெரிஞ்சிடும். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட
எல்லா இடங்கள் எல்லா மாவட்டங்களையும் உத்தியோகபூர்வ முடிவுகள் வர்றதுக்கு தான் தாமதமாகுமே தவிர ஒரு 3-4 மணிக்கு எல்லாம் 5 மணிக்கு முன்னா எல்லா எண்ணிக்கையும் முடிஞ்சிடும். அப்ப அதனால அதுல ஏதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் வரலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது அதுக்கு பிறகுன்றதுனால அவர்களுக்கு அந்த நேரத்திலேயே தெரிஞ்சிடும் யார் அடுத்த ஜனாதிபதி, அது எவ்வளவு வாக்குகளால அவர் வெல்ல போறாருன்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைந்த இருக்கும்போது 2015 4 மணிக்கு அவருக்கு 3 மணிக்கு அவருக்கு சொல்லிட்டாங்க வழியில போறதுக்கு. அவர் இடையில வேற வேற அடம்பிடிக்கையில வேற சாத்திய கூறுகள் இருக்குமான்றத பற்றி கலந்துரையாடுறாருன்ற ஒரு நிலைமை வரும்போது உடனடியாக மைந்தவையும் ரணிலையும் வழியில சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் போய் ரணில் சந்திச்சு, ரணில் இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது, நீங்க அமைதியா அதை மாட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி 4:30 மைந்த வழிகிட்டார். சில சில வாக்குறுதிகளையும் கொடுத்து அதை கடைசி வரைக்கும் ரணில் ஃபாலோ பண்ணினார். அதெல்லாம் இன்றைக்கு இந்த தோல்விக்கு வந்து நிக்கிறாரு, இந்த முறையும் அதை செய்திருக்கிறாரு நினைக்கிறார். 2022 அந்த மாதிரி சில வாக்குறுதிகளோட தான் பதவிக்கு வந்தவர் என்றதும் அதே வாக்கு அதே மாதிரியான வாக்குறுதிகள் தான் ரணில் ராஜபக்ஷ கூட்டம். அது ஒரு தனிக்கதையும். ஆனா அது மாதிரி 4:30 எல்லாம் அந்த கிட்டத்தட்ட 99% அவர்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற வேற எந்த ஒரு மாவட்டத்து தெரிவத்தியாட்சி அலுவலருக்கும் நீங்க ரீகவுண்டிங்குக்கு போகணும் அல்ல செகண்ட் கவுண்டிங்குக்கு போகணும், அதுக்கு தயாரா இருங்க என்ற அறிவுறுத்தல் இன்னும் கொடுக்கப்படையில்ன்றதுனால அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு பேசணும். ஒபிஷியலி வர்றதுன்றது 10-12 மணிக்கு பிறகுதான் வரும் அவர்களுக்கு, நீங்க ரீகவுண்டிங்குக்கு போங்க. ஆனா இந்த ட்ரெண்ட் செட்டிங் அவைக்கு தெரியும்ன்றதுனால ஆணைக்குழு வந்து எல்லாரையும் தயாரா இருங்கோ ரெண்டு முன்கூட்டி அறிவிக்கும். இதுவரைக்கும் அப்படியான எந்த ஒரு அலர்ட்டும் இல்லாதபடியா கவுண்டிங்ல இருந்த பாதி ஆபீசர்ஸ் வீட்ட வந்துட்டு நம் வீட்ட வந்து நித்திரையம் ஆயிட்டலாம்னு சொல்லி இப்ப நாங்கள் இந்த அப்டேட்ஸுக்கு கை கேட்கல. 5 ஆபீசர்ஸ் வீட்ட போய் படுத்து நித்திரையா போற அளவுக்கு வெள்ள நவலுக்கு இல்ல வேலைக்கு கவுண்டிங் முடிச்சிட்டுன்ற மாதிரி கவுண்டிங்ல இருந்த எல்லாரும் போயிருக்க மாட்டோம். திருப்பி அவ்வளவு எண்ணத்தை இல்லை தானே செகண்ட் கவுண்டிங்க போனாலும் பெரும்பான்மையா முதல் ரெண்டும் பெரும்பான்மையா அதுக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் மறைச்சு வச்சிருந்துருப்பினா இல்லாட்டி திருப்பி கால் பண்ணி கூப்பிடுவினா நினைக்கிறேன். தேவை இந்த அரச செலவுகள் எல்லாம் சாப்பாடு அது ஒரு பெரும் திருவிழா சும்மா அள்ளி 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 கொடுக்கும். நம்ம தேர்தல் காலங்கள்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு அது ஒரு இதுவே இல்ல. ஆனா இந்த முறை அதுகள் எல்லாம் கடுமையான அது மட்டும் இல்ல வெட்டத்தான் அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. காசு கேட்க வரும் அது கடன் எடுத்து இந்த எலெக்ஷன் நடத்தல அதெல்லாம் ஒன்றுக்கும் 10 பில்லியன் செலவழிக்கணும். அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அடுத்து வரப்போறவர்களுக்கு. ஆனா ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் அனுரா முன்னணிக்கு வரலாம், சஜித் அவருக்கும் சஜித்துக்கும் இடையில ஒரு போட்டி இருக்கலாம் என்றது எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் இவ்வளவு 50 தாண்டி அனுராவுக்கு வர்றது என்றது பலருக்கு அது ஆச்சரியம் தான். இல்ல இல்ல பல தடவை நீங்களே அதை பத்தி பேசுங்க. நேற்று நீங்க மூன்றுல இருந்து அப்படி 35 வர முடியும். இல்ல ரெண்டாவது இப்ப எப்படியும் செகண்ட் கவுண்டிங்களாலதான் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லி நாங்கள் மேக்சிமம் அதை நம்பினா என்னென்ன சொன்னா 50 மேல இருந்தா 35 அப்படி காய்ச்சும் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்தா 3 இருந்து அப்படி எங்க போக முடியும். ஆனா நிறைய சொன்ன கொழும்பு கம்பகா மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு வழக்கத்தை மீறிய ஒரு எழுச்சி தெரியும் போது அது அது எப்பவுமே இந்த மாதிரிதான் ஒரு அலையாக எழும்பிச்சதுன்னா அந்த அலை வந்து பெரிய அலையா இருக்கு. 72% கோட்டாக்கு இப்போ வந்தல கோட்டாண்டதான் 83% வந்த வாக்களிப்பு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இது இருந்தது. ஆனா பிரச்சனை என்னன்னா ரணிலும் இந்த முறை வாக்குகளும் கணிசமா பிரிச்சிருக்கிறாருன்றதுனால இவருக்கு நல்ல வாய்ப்பா போயிட்டு இல்ல இடையில ஒரு கதை நடந்தது தானே. இப்ப ரணிலும் சஜித்தும் சேர்ந்தால் ரணிலும் சேர்ந்த என்றது
கிளப்பக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு தானே. அப்படி அந்த மாதிரி ஒரு ஆர்வம் சில நேரம் அந்த பக்கமா அந்த அலைய திருப்பி இருந்தால் தவிர, அவ எடுத்திருக்கிற வாக்குகளின் அடிப்படையில ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் 40 இதை வரைக்கும் போக மாட்டோம்ன்ற ஒரு சூழல் இருக்கு. சோ அதனால அவ ரெண்டு பேரும் சேர்ந்து முதலே சேர்ந்திருந்தால் சிலவளை ஒரு ஒரு வெற்றி கூட்டணியா பார்க்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் இதுல எப்படியும் ஒரு 10-15 வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து அவனோட வெல்ல போகுதுண்டா பிறகு போட்டாங்க. அவனோட வெல்லும் என்ற ஒரு இதுல யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பெரிய நம்பர்ஸ் அனுராவுக்கு ஓட் பண்ணி இருக்குன்றதும் ஒரு ஆனா நான் அதை விடவும் கூட எதிர்பார்த்தேன். அப்படி இவ்வளவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 20-25 ஓட்ஸ் விழுந்திருக்கு போல. நான் ஒரு 50-60,000 ஓட்ஸ் இங்க விடும் என்ற ஒரு இதை கிரியேட் பண்ணினேன். இல்ல கிரியேட் பண்ணினேன் இல்ல, அவர்கள் உள்ள உள்ளுக்குள்ள இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள் என்றதும், அங்கங்க தங்களுக்குரிய ஆட்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் இங்க பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு இருக்கு. தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்களா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியர்லயே இலங்கை ஆசிரியர் சங்கம்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இலங்கை ஆசிரியர் சங்கம் இருக்கும் போதே அதை எதிர்த்து இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம்னு ஒன்று வந்தது. அதிசயத்து போச்சு இன்னைக்கு பேரளவுக்கு இருக்குது. அது எந்த தமிழர் ஆசிரியர் சங்க தமிழர் தமிழ் ஆசிரியர்களுக்காக எந்த வேலையும் செய்யாம சிலருடைய கைகள்ல மட்டுமே கிடந்து ஒரு ஆளே தனியா வாழ்நாள் தலைவரா இருந்த முடிஞ்சு அவர் இப்ப அடுத்தவர் அதை வச்சு கொண்டிருக்கார் அப்படி இருந்து அது சும்மா ஒரு அதுவும் இப்ப எங்கட வழக்கமான பொது அமைப்புகள்ல ஒன்று மாதிரி ஒரு லிட்டப்பேட் அமைப்பு மாதிரி ஆகி போச்சு. ஆனா அப்படி இருக்கும்போது எங்களுடைய கட்சிகள் எதுக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கம் இல்லை. ஆனா ஆசிரியர் சேவை சங்கம் என்று ஜேவிபியினுடைய தொழிற்சங்கம் இருக்கு. அந்த தொழிற்சங்கத்துக்கு இங்க இணைப்பாளர்கள் இருக்கணும், மாவட்ட இணைப்பாளர்கள் உறுப்பினர்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கு. அவர்கள் தொடர்ந்து அதை பணியாற்றி கொண்டே இருக்கணும். அது மாதிரி தாதியர்கள் சரிதானே, தாதியர் சங்கத்துல இருந்து ஏற்கனவே வடக்க அண்மித்து இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இருக்கிற சிங்கள தாதியர்கள் இங்க பணிக்கமர்த்தப்படுற ஒரு சூழலும் இருக்கிறதுனால அங்கேயும் ஜேவிபியினுடைய நிறைய தொழிற்சங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆட்கள் இருக்கு. இல்ல அவர்கள் என்ன ஆகுதுண்டா, இப்ப நீங்க நான் வெளியில இருந்து வர்றேன்னு வைங்களேன், தமிழ் நல்லா கதைக்க பழகிட்டேன்டா, நான் உங்களோட பண் கச்சு கச்சு கச்சு. அது வந்து அது வெளியேவும் தெரியாது. ஓகே, மேல சரிதானே, ஒரு பெரிய திரட்சியை காட்டாதுன்னாலும் அது இல்லாட்டி இன்றைக்கும் இந்த 25,000 ஓட்டு ஜேவிபிக்கு வர்றதுன்றது அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேலையை அவர்கள் இறங்கி செய்யணும். இல்ல அதுல அதுல நான் நினைக்கிறேன் அந்த அந்த 25,000 ஓட்டுல ஒரு சுமந்திரண்ட பங்கம் இருக்கு. சுமந்திரன் அண்மை காலமான சுமந்திரண்ட போக்குகள் வந்து ஜேவிபிய அக்செப்ட் நியாயப்படுத்துதல் சில செய்திருக்கிறது. எங்களுக்கு மைண்ட்ல இருக்க ஜேவிபி இல்ல இப்ப இருக்கிறதுன்றதுக்கான சில நியாயப்படுத்துதல் பொது வழியில காய்ச்சிருக்காரு. 2-3 இன்டர்வியூஸ்ல கூட ஒரு ஆர்கியூமெண்ட்ல கூட நான் சர்வேஸ் இல்ல அதுக்கு முதல்ல இருந்து யாரு சுமந்திரன் ஜேவிபியினுடைய பங்குபணி பங்கோட இருக்கிறாரு அப்படின்னா 2015 இந்த புதிய அரசமைப்பு பணிகளை ஆரம்பிச்சுன்னு தானே மைத்ரி ரணில் அரசுல அந்த டைம்ல இருந்து ஜேவிபி அதுக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடாது என்ற ஒரு விஷயத்துல சுமந்திரன் வலு தெளிவா இருந்தவர். அந்த மாதிரி நேரத்துல அவர்களோட நிறைய உரையாடல்களை இவர் நிகழ்த்தி கொண்டே இருந்தவர். தொடர்ச்சியாக அந்த உரையாடல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டு அதுல அனுரவுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல இருந்தே அவர் அவர்களுடைய பேரணிகளுக்கு சோப்பு சட்டையோட போறதுல இருந்து அந்த மாதிரி தன்னை அவர்களோடும் மட்டுமல்ல அவர்களோடும் அடையாளப்படுத்திக் கொள்றதுல அவர் இங்க இந்த மக்கள் மீது அதனால அவர் அப்படி செய்யறாருன்றது இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஓட் பண்றதுன்றது வாய்ப்பா இருக்காது. ஏன்னா 2019 அதே நிலைமை இருந்தது. அப்ப இங்க 1000 ஓட்ஸ் தான் ஜேவிபிக்கு விழுந்த வாக்கு சரிதான்.
பட் இந்த முறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் படித்த மனிதர்கள் என்று சொல்லப்படுறவர்கிட்டையும் அரசாங்கத்துக்குள்ள இருந்த அரசாங்க ஊழியர்கள்ல இருந்தவர்கள்ல ஒரு ஒரு கணிசமான பகுதியிட்டையும் ஜேவிபி மீதான ஒரு ஆர்வம் இருந்தது. சரிதான், அது அது வந்து ஒரு மாற்றத்தின் மீதான ஆர்வம் என்று சொல்லலாம். சரிதான், இதுல எனக்கு அந்த போஸ்டல் ஓட்ஸை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, போஸ்டல் ஓட்ல வடக்குல ஆரம்பத்துல வந்த போஸ்டல் ஓட்டுகளின்படி இப்படி 6 மணி வரைக்கும் வந்ததன்படி நான் பார்க்கும்போது, அல்ல அதுக்கு பிறகம் ஓகே உங்களுக்கு மட்டக்களப்பிலையும் வன்னியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் தவிர அநேகமா மீதி எல்லா இடத்துலயும் அனுராதான் வின் பண்ணின. அப்ப போஸ்டல் ஓட்டுன்றது அரசாங்க பணியாளர்கள், ஜேவிபி வந்து ஊழல் மோசடி எதிர்ப்பம் பண்ணுது, அதை ஒழிப்பம் வடிவேல் காமெடி மாதிரி தூங்கி தூங்கி டயர்டாயி தூங்குற மாதிரி இந்த ஊழலை செய்து செய்து டயர்டாயி போச்சு ஊழல் இல்லாத ஆட்சி என்றது ஒரு ஐடியல், அதுல அது சாத்தியப்பாடு. மற்றவர்கள் வாக்களிக்கிறது, ஊழியர்கள் அப்படி வாக்களிக்கணும், வித்தியாசமான யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் வணிலுக்கு தான் போட்டு அது அதுமையா நான் நினைக்கிறேன். ஒரு வகையான ஒரு ஒரு ஹேபிட்டுக்கு இல்லாட்டி ஒரு போதைக்கு அடிமையான ஆக்கள் வந்து அவையால முடியாதுன்னு சொல்லி வெளியாக்களை வச்சு செய்வது. சிலர் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாம் தாங்களே போய் அட்மிட் ஆக அட்மிட் பண்ணப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போதைக்கு அடிமையாய் குடிக்க அடிமையாய் மது அடிமையான ஆட்கள்ல எனக்கு தெரியத்தக்கனையாவே நேரடியா போய் அந்த சாவஜியர்ல இருக்குது சொல்லி ஒன்று அதுல போய் தானே அட்மிட் ஆகும், என்னால இந்த குடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் நிப்பாட முடியல அப்படி இந்த அரசு அதிகாரிகள் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அடிமையாக வீட்டு வரணும். இப்படியான ஒரு நாள் வந்தா தான் அந்த முயற்சி தங்களை கட்டாயப்படுத்தி இல்லை போஸ்ட் பண்ணி செய்வீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். நல்ல பெரும்பான்மையான அதிகாரிகள் ஊழல்ல செய்யற ஆட்கள் இல்ல கொள்ளப்பட வேண்டியது அரசியலர்தான் செய்யணும் என்னாலும் கூட. ஆனா அத சிஸ்டத்துக்குள்ள அவர்கள் அதனுடைய பார்ட் ஒரு பார்ட், ஆனா அவர்களே அதுக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, இப்ப ஒபிஷியலா எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து போஸ்டல் ஓட்ஸ் சில இடங்கள்ல வந்து போஸ்டல் ஓட் சில தொகுதிகள்ல அரியநேந்திரனுக்கு கூட மாதிரி ஒரு ஃபிகர் இருந்தது சில தேர்தல் தொகுதிகள்ல, ஆனா ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படி இல்ல. அதுல முக்கியமான ஒன்று இதுல இருக்கணும் என்ன சொன்ன சொல்லாட்டி என்ன, அரியநேந்திரன் வரலாறு படைச்சிருக்கிறார். ஓ, அது நான் காலமே உங்களோட எழுத்துல பார்த்தேன். அது பொன்னம்பலம் ஒரு தொகுதியிலையும் ஆனா எலக்ட்ரோலையும் அதாவது டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்றாரு 82ல. அது ஒரு வரலாறா பதவியில இருக்குது ஏற்கனவே. அதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுல முதல் 2 இடங்களையும் பெற்றவர்கள் இல்லாம ஒருத்தர் ஒரு தொகுதியிலேயோ அல்லது ஒரு மாவட்டத்திலேயோ வெல்லுறதுன்றதுல பொன்னம்பலம் தான் இன்னும் ரெக்கார்ட். அதுல இப்ப இவர் 2 தொகுதியில வந்துட்டார், யாழ்ப்பாணம் வரையில சில நேரம் வரையும் வரக்கூடும். அந்த அடிப்படையில பாக்கல 2 தொகுதியில வென்றவரா இருங்க வரலாறு அவர் அந்த வரலாறுல இப்ப 3வது ஆளா இவரிடம் முடிப்பார். முதல் 2 கூட இல்ல, முதல் 4க்குள்ள இல்லாதான் இல்ல இல்ல ஓவரால சொல்றேன். ஓவரால அரியநேந்திரன் வந்து முதல் 4க்குள்ளே வர போறது இல்ல, 5வதுக்கான சான்ஸ் தான் இருக்குது அரியநேந்திரன். அப்படி இருந்தும் இதுல முதலாவது முதல் 2 பெரிய காட்சி நான் சொல்ல முதல் 4 எடுக்கலாம் நாமளை விட அவருக்கு கூட இருக்குதுன்ற ஓவரால எல்லாம் வரைக்கும் அப்படி எல்லாம் வரைக்கும் வராது வராதுன்னு நம்புறேன் நான். இல்ல வராது வராது அதாக எதிர்பார்த்ததை விட மோசமா சில நேரம் சொல்லல தட்டு மாதிரி மேல வந்தாலும் வரலாம் இல்லையா, அப்படி வர சான்ஸ் இல்ல. அரியநேந்திரன் நாமல அமைஞ்சதுக்கு சான்ஸ் இல்ல.
என்றபடியால ரெண்டு லட்சம் ஓட்ஸ் எடுப்பாருன்றீங்களா? நாம ஓ அவட்ட தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள் என்றது இல்ல மன்னர், அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மன்னார் தேர்தல் தொகுதின்ற இது வந்திருக்குது, ஒஃபிஷியல் வந்திருக்குது. 28,400 சஜித், 17,000 ரணில், 10,787 அரியநேந்திரன். வடக்கு வந்து உண்மையாகவே 4வது இடத்துக்கு வேற தள்ளி இருக்குது அனுரவ, அதாவது ஜனாதிபதி. அது வழக்கம் போல. ஓ 2015 தவிர்த்து எல்லா காலமும் 2015லயும் ட்ரெண்டிங் என்னென்றால் வழக்கம் போல நாங்கள் வெண்டவரோட இருந்தோம் என்றதுலதான் மாற்றமே தவிர, வாக்களிப்பு அடிப்படை பாத்தீங்கன்னா நாடு வேற நாங்க நாடு வேற நாங்கள் வழக்கம் போல, அது அதுல மாற்றமே இல்லை. இந்த முறையும் அது அப்படித்தான். இதெல்லாம் பிங்கில இருந்தா இது மட்டும் பச்சையில பச்சையில இருக்கும். இந்த முறை சிவப்பும் பச்சையுமா மாறி இருக்குது. ஏன் சிவப்பு? அனுரவ சிவப்பு தானே? இல்ல சிவப்பு அதை பிங்கா தான் போடுறான். சிவப்பு அதை காட்ட இல்ல, அது அதை ஏன்னு தெரியாது. எல்லா கிராபிக்கல் இதுலயும் அனுரவுக்கு சிவப்பை கொடுக்கறதுக்கு அவ்வளவு மஞ்சப்படி இருக்கு. அது மாதிரி சஜித்துக்கும் பச்சை கொடுக்கறதுலயும் கொஞ்சம் மஞ்சப்படி தான் நினைக்கிறேன். அது யூஎன்பி இந்த கலர் மாதிரி. ஓகே, ஆனா மெஜாரிட்டி யூஎன்பி சஜித்திட்ட தான், சஜித்தோட நிக்கு அந்த பச்சை என்றது. அப்படின்னு சொல்லல, என்ன அவர் போன முறை 42 லட்சம் வாக்குகள் எடுத்தவர் போன இந்த எலெக்ஷன்ல. ஆனால் இந்த முறை இல்ல, அதுவும் கோட்டாபயோட போட்டி போடும் போதே 42 எப்படி என்ன சொன்னா இந்த முறை தான் பிரிஞ்சு நீங்க போன முறை ரணில் உண்டா தானே, யூஎன்பி உண்டா தானே, யூஎன்பில கேட்டபடியெல்லாம் வந்து இந்த முறை யூஎன்பி பிரிஞ்சிட்டு தான். அன்னபடியால அப்படி பெரிய புதுசா ஒருத்தரும் போயில்லை இவர்களை நோக்கி என்றதுதான். புதுசா போனாக்கள் இதாக்கள் எல்லாருமே அனுரவோட தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இதை தாண்டி இப்ப நீ வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்ப பின்னேரம் பின்னேரம் நான் நினைக்கிறேன் பின்னேரம் அனுர வந்து ஜனாதிபதியா பதவி ஏற்பார் அறிவிக்கப்பட்ட உடனே அதுக்கான மாற்றங்களை அவர் கூறுவார். இப்பவே தெற்குல இப்பவே அதுக்கான ஆயத்தங்கள் ஆயத்தங்கள் வர தொடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதியோட கலாபரேட் பண்ண அவர்களோட அந்த டைம் அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் இதில் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறமாக்கும். ஓகே, அடுத்தது எங்கட வன்னி மாவட்டம் ஒவனியாவில் வந்து சஜித் 33,700, ரணில் 24,000, 11,000 அரியநேந்திரன், 11,000 அனுரோ மகேன். அரியநேந்திரனுக்கு மௌனியா பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பட்டன் பார்த்தா அரியநேந்திரனுக்கும் இவருக்கும் சிங்கள வாக்காளர்களும் இருக்கணும். 60 வாக்கு தான் வித்தியாசம் அனுரக்கும் அரியநேந்திரன். 4வது இடத்துல இருக்கிறார் மௌனியா. வடக்கு வடக்கு மட்டும்தானே தமிழ் வாக்காளர்கள் அதிகம் கொண்ட பகுதி, தெற்கு வந்து சிங்களம். அதனால அங்க அனுரவுக்கு வாக்குகள் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுல இப்ப இதுதான் ஏற்கனவே கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்குல சஜித் தான் முன்னணியில இருக்க போறாரு, அதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி சங்கும் அரியநேந்திரனும் இப்ப என்ன செய்யறேன், சங்க ஊதிட்டாங்கன்னு சொல்றதா அல்லது சங்கு முழங்கிட்டுதுன்னு சொல்றதா? தனி விஷயமா கேட்கணும், நாங்கள் நேற்று அதை பற்றி தனியா காய்ச்சிருக்கிறோம். அந்த வழியில இதை தனியா கேட்போம். இப்ப ஓகே, திரும்ப அங்க வர அனுர இன்றைக்கு மத்தியானமோ பின்னேரமோ பதவியேற்றோன்ன அடுத்த கட்டங்கள் என்னவா இருக்கும்? ஓகே, நாடு இது இதில் ஜோக்கு இல்லையான, இப்ப நாட்டின் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட அவரும் அவருடைய டீமுக்கும் அனுபவம் இல்லை. எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, இந்த அதிகாரிகள் தான் கொஞ்ச காலத்துக்கு நாட்டை ஆள போயிடுமோ? இல்ல இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்ற கதை வந்து அவ்வளவு தேவையான ஒன்று இல்லை, அது சரியானதும் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அனுபவம் இருந்தால் இருக்கிறவன் இருக்கிறதா தான் திரும்பி இங்கே எதிர்பார்ப்பேன். புதுசாவே அவர்கள் ஆரம்பிப்பார்கள்.
மற்றதான அவர்களுக்கு சட்டத்தரணிகள் சங்கமோ அல்லது அவர்களுக்கான சட்டத்தரணிகள் வந்து பலர் இருக்கலாம், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் இருக்கலாம், அவர்கள்ட்டையும் ஒரு பொருளாதார இது இருக்குது, வல்லுநர்கள் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒரு சவால் அவர்களுக்கு இருக்குமா இருந்தா, உள்ளூர் உள்நாட்டுக்குள்ள அவர்களுக்கு அப்படி ஒரு சவால் இருக்குமாக இருந்தால், ஜேவிபியினுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துறைசார் வல்லுநர்கள், ஜேவிபிக்கு ஆதரவானவர்கள், ஜேவிபியோட இணைந்து பணியாற்றுவதற்காக, நீங்கள் சொல்றது எல்லாமே சரி அப்படின்னு சொன்னா, ஒரு அடுத்த கட்டம் என்றது நான் சொல்றது இமீடியட் நாளைய பத்தி நாங்க நீங்க சொல்றது ஒரு மூணு மாசமோ இல்ல சரி ஒரு மாசத்துக்குள்ளயோ அதை கண்ட்ரோலுக்கு வர்றதுன்றதை தாண்டி, இப்ப நான் சொல்றது இமீடியட் இன்றைக்கு பதவி ஜனாதிபதி பதவி ஏற்ற உடனே அவர்களுக்கான நிறைய பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் தனியால செய்யப்பட்டவர் ஓகே சரிதானே, அவர்களை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இல்லாட்டி உடனடியா மாற்றணும், மாற்றினால் வர்றவர் அந்த பொசிஷன்ஸ் மற்றது. அகைன் நீங்க சொன்ன அதே விஷயம் தான், எல்லாம் பழக்கப்பட்டார்கள் கீழே, நீங்கள் என்னதான் அங்க மாறினாலும் மினிஸ்ட்ரிஸ் செக்ரட்டரிஸ்ல இருந்து எல்லா ஆபிஷியல்ஸ் எல்லாருமே நீங்க சொன்ன அந்த சிஸ்டத்துக்குள்ள பழக்கப்பட்டாங்க. நாங்க வேணாமன்ற சிஸ்டமா இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு பழக்கப்பட்டாங்க. அவர்களை இவர்கள் ஹேண்டில் பண்ணே கீழே இருக்கக்கூடிய விஷயம் அகைன் சிம்பிளா சொல்லுனா, கோதபாய வந்த உடனே அரசு அதிகாரிகளை கையாள்ற விதம் சரியான மெஸ்அப்பா இருந்தது. அரசு அதிகாரிகளை அவருக்கு எதிராக இப்ப இந்த 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 குழப்பத்துக்குள்ள அரசு அதிகாரிகள் பர்பஸா செய்த விஷயங்களும் இருக்கு. அவர்களை மாற்ற அவர்களை லொக்கேஷனை மாத்தலாமே தவிர, உங்களுக்கு ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆபீசரை வந்து நீ இந்த எஸ்எல்ஏஎஸ் இல்லையான்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்எல்பிஎஸ் ஆபீசரை வந்து இல்லையான்னு சொல்ல முடியாது, எஸ்எல்ஏஎஸ் ஆபீசரை இல்லையான்னு சொல்ல முடியாது. அவர்கள் தான் இருக்க போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் பழக்கப்பட்ட அரசியல்வாதியால் எப்படி மாற முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களோ, புதுசா தான் ஒரு ஆள் வரணும், அதே நிலைமை இங்க இருக்கா இங்க புதுசா வர முடியாது. தேவைகள் வராதுன்னு நினைக்கிறேன் என்னென்னால், அவர் முதல்ல பதவியேற்ற உடனே செய்யக்கூடிய ஆணைன்றது வந்து நாடாளுமன்றத்தை இல்லாமல் ஆக்குறது சரிதானே. நாடாளுமன்ற இப்ப முதலாவதே அவர் ஜனாதிபதி என்று அறிவிக்கப்பட்டதும் உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்பட்டதும் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியும் அவருடைய அமைச்சரவையும் இல்லாம போயிடும் சரிதானே. அப்ப அமைச்சரவை இல்லாம போனோம்னா அங்க ஒரு ஒரு காபந்து அமைச்சரவை ஒன்று அவர் உருவாக்க வேணும். இந்த நாடாளுமன்றத்தை அவர் வச்சிருக்கிறதாக இருந்தால் இந்த நாடாளுமன்றத்தில இருந்து அவர் அமைச்சர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் அப்படி செய்ய போறதில்லை, அவருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கணும் ஏற்கனவே சரிதானே. மூணு பேர் இப்ப இவர் இங்க வந்ததுக்கு பிறகு மூன்று பேர் வரணும் சரிதான். காபந்து அரசாங்கம்ன்றது குறைந்தபட்சம் நாலு அமைச்சர்களை கொண்டதாக இருக்க வேணும். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு நாலு அமைச்சர்களை அவர்கள் கொண்டு வரும்போது முதல்ல நாடாளுமன்றத்தை கலைச்சு அது ஏற்கனவே 24 மணித்தியாவதுகள் அதை செய்வேன் அவர் சொல்லி செய்யலாம், செய்யாமலும் போகலாம், சில நேரம் 48 மணித்தியாலும் கூட செல்லலாம். ஏன்னா உடனடியா நாடாளுமன்றத்தை கலைச்சு எல்லாம் செய்யும் போது அதுல ஒரு மெஸ்அப் இருக்கலாமோன்றதுனால மேபி 24 மணித்தியாலத்துக்குள்ள அது செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொன்னா கொடுத்த வாக்குறுதி முதலாவது இந்த மெஸ்அப் இல்ல, அவர் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஓர்டர் கொடுக்கக்கூடும், அதாவது இத்தனாம் தேதியில இருந்து நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அவர் சைன் பண்ணக்கூடும் சரிதான். ஆனா 24 மணித்தியாலத்துல அந்த அதாவது இப்ப இன்றைக்கு பின்னரம் அவர் பதவி ஏற்கிறாரா இருந்தா, ஞாயிற்றுக்கிழமை பின்னிறம் பதவி ஏற்க 4 மணிக்கு பதவி ஏற்கிறாரா இருந்தால் திங்கட்கிழமை 4 மணிக்கு நாடாளுமன்றம் கலையும் என்று இல்லாம இருக்கலாம் சரிதானே. அது ஒரு 2 நாள் 3 நாள் தாண்டி அல்ல சில நேரம் ஒரு வாரம் கழிச்சோ கூட அவர் கலைக்கலாம். ஆனா அதுக்கான கையெழுத்து அவர் 24 அவர் செய்யக்கூடும் சரிதான். அதுக்கு பிறகு அவர் ஒரு தன்னுடைய காபந்து அமைச்சரவையை நியமிச்சார், அதுல வந்து ஒருவேளை சுமந்திரனுக்கு வாய்ப்பு வழங்க கூடுமோ எனக்கு தெரியாது. இல்ல அது எதுக்காக சொல்றேன், அவர்கள் வந்து ஒரு விஜித்த கேரத்தில் எனக்கு யார் சொன்னதுன்னு சுமந்திரன் அமைச்சராவா சுமந்திரன் என்ன விஜித்தகேரத்தால யார் சொன்னதுன்றது சரியா ஞாபகம் இல்லை. ஆனால ஜேவிபிக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா, அந்த 4 பேர் கொண்ட அமைச்சரவையில கண்டிப்பாக தாங்கள் மலையகத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் இடம் கொடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அப்ப வடக்கு தமிழர்கள் இப்ப 6 டக்ளஸ் விமானந்தாக்கோ அல்லது அங்கே அடிச்சு கிடப்பாங்க
வேற செல்வம் அடைக்கலனானுக்கோ கொடுக்க போறது இல்ல, ஸ்ரீதரனுக்கு சான்ஸே இல்ல. சோ அப்ப குடுக்கறேன்னா யாருக்கு குடுக்கறது? இந்த பக்கம் ஒன்றில் வடக்கு கிழக்குன்னு பார்த்தா ரசமாணிக்கத்துக்கு கொடுக்கணும், சாணக்கியனுக்கு கொடுக்கணும், அல்லது சுமந்தானுக்கு கொடுக்கணும். ஒருவேளை சுமந்தானை அவட்ட கொடுத்து என்ன சாணக்கியனுக்கு கொடுக்க சொல்றாரு. ஏன்னா அதுல என்னடா, சுமந்தரனுடைய உதவி அவர்களுக்கு தேவையா இருக்கலாம். சுமந்தரன் ஒரு சட்டப்பழமையாளர் என்ற வகையில அரசியல் அரசியல் ரீதியான சட்டம் என்ற அடிப்படையில இந்த தங்களுடைய அரசு காபந்து அரசை கொண்டு நடத்துறதுக்கு அவருடைய ஆலோசனைகள் இதுகள் எல்லாம் தேவை என்ற அடிப்படையில ஒருவேளை கேட்கலாமா, அவர் மறுக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நான் சொல்றேன், இது ஒரு முழுக்க முழுக்க என்னுடைய அனுமானங்களே தவிர இதுக்கு எந்த அடிப்படையும் வச்சு சொல்லல. ஏற்கனவே இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லி இருக்கிற வாக்குறுதிகளோட கள நிலைமைகளையும் வச்சுக்கொண்டும் ஏற்கனவே உடனடியாகவே அவர் சுமந்திரனும் அவரை வாழ்த்தி இருக்கிறார். சரிதான். சோ அப்ப அந்த அடிப்படைகளை வச்சுக்கொண்டு சொல்றேன் தவிர, மற்றபடி இவ ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தது அவங்க மக்களே நம்பாதீங்க இல்ல நிச்சயமாக அப்படி இல்ல. இந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி நான் நேரடியாக கேள்விப்படல, வாய்ப்புகள் இல்ல. நான் நீங்க சொல்றத நம்புறேன்னு சொன்னேன், அப்படி கேள்விப்படுத்த நீங்க சொல்ல மாட்டீங்களா? கேள்விப்படாதபடியா ஊகங்களை மட்டும் சொல்றேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சில நேரம். அவர்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. என்னன்னா, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. இந்த இந்த நாடா இந்த ஜனாதிபதி தேர்தல்ல ஏவிபியினுடைய தலைவரை அவர்கள் என்னதான் ஐக்கிய என்ன தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில வந்தாலும் கூட, பேரை மாத்தி ஊரை மாத்தி வந்தாலும் கூட, இன்னும் வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் அவர்களை ஜேவிபியா தான் பாக்கினார். அந்த கொண்டே அவர்களுடைய கண்ணு வடக்கு கிழக்குல அப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லினவன்னா, எங்களுக்கு எல்லா எல்லா மக்களையும் சேர்த்ததாகத்தான் இருக்கணும். இந்த இந்த விஷயத்தைத்தான் யாரு பிரச்சாரத்தின் போது கூட ரணிலும் சஜித்தும் கூட பயன்படுத்தினார். சரிதானே? என்ன அவர் ரெண்டு பக்கமும் வச்சு கொண்டிருப்பினம் அப்படி இப்படி என்னெல்லாம் கணக்க பேசி அந்த பிரச்சனைகள் எல்லாம் போன ஒரு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது வடக்கு கிழக்கு மக்களையும் தங்களோட சேர்த்து கொள்றதுக்கு, நாடாளுமன்ற தேர்தல்ல தங்களோட சேர்க்கிறதுக்கும் அவர்களையும் இணைத்துக் கொள்றதுக்கும் தங்கள் மீது அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காகவும் இந்த காபந்து அரசாங்கத்துல அவர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? எல்லாரையும் அப்படி வச்சிருப்போம், நாடும் அமைதியா இருக்கும். சரிதான், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா. இவர்களுடைய அணுகுமுறை ஒரு வித்தியாசமானது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அதெல்லாம் ஒரு அந்த மாதிரியான ஒரு நகர்வு பொருளாதார ரீதியாகவும் சில நேரம் அவர்களது சாதகத்தை கொண்டு வர, வெளிநாட்டு முதலீடுகள், புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த பார்வை வரும்போது இவர்கள் இவர்கள் மீது ஒரு விதமான தீவிரவாத போக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட போக்கூடியவர்கள் அப்படி என்னெல்லாம் ஒரு இதுக்குத்தான். சோ அதை விட்டு இவர்கள் ஒரு ப்ரோக்ரஸிவ் மூவுக்கு போவார்கள் என்ற மாதிரி உலக நம்ப வைக்கிறதுக்கும் அதுகள் சாதகமா இருக்கலாம்ன்றதுனாலையும், மற்ற அது ஒரு குறுகிய காலம் தானே. இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் வரைக்கும் இந்த அமைச்சரவை இருக்க போகுது. அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் யார் வெளில போயினோமோ அதை அப்படியே டிசைட் பண்ண போகுது. சோ அதனால இதுகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே? அதுதான் அடுத்தடுத்து நடக்கக்கூடியதுகள் என்றது, அந்த விஷயங்கள்லாம் உடனடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்றைய நிலைமைக்கும் இடையில இருக்கு கப்பில இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காபாந்த அரசாங்கத்துல எங்களுடைய தமிழர்களுடைய முஸ்லிம்களுடைய மலையக பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து அதை ஸ்மூதா கொண்டு போவோம், இந்த இந்த மாற்றத்துக்கான இந்த காலப்பகுதி வந்து ஸ்மூதா இருக்கும்னு சொல்லி நீங்க நம்பிக்கை வெளியிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கேட்க சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னா வாய்ப்புகள் இருக்கலாம், நம்பிக்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல் என்ன நம்பிக்கை கிடக்குது ஒண்ணும் கிடையாது, வாய்ப்புகள் இருக்கலாம். மற்ற அரசியல்வாதிகள் தான் நீங்க சொல்ற மாதிரி பேசலாம், இது அப்படி இல்லை. இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப அதை செய்வினம் என்று தான் இத்தனை லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். சரிதானே? அப்படி வரைக்கும் அத அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப காலத்து கண்டாலும் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு இது நியதியை அடுத்தடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. புனிதர்கள் அவர்கள் புனிதர்கள் இல்ல. ஆனா அதே நேரத்துல இப்ப
இதையும் பார்க்கணும். அவர்கள் வெளிப்படையாக சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடும். ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு வாக்களித்து இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நேற்றே கணக்கு பார்த்த கதைகள்லாம் 69 லட்சத்துல இருந்து போன ஆட்கள்ல. அப்ப அவர்கள் எப்பவும் அடிப்படைவாத சிந்தனை அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் இனவாதம் பேசப்படையில்லை என்றாலும் அந்த இனவாதம் எப்பவும் தூண்டப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று தானே. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பாத கதை தானே. அதை தட்டி எழுப்பில்லை இந்த முறை. ஆனா இனி எழுப்பாத தட்டி எழுப்பினாலும் அது நடக்கக்கூடிய. அதனால அந்த மாதிரி ஒரு அடிப்படைவாத வாக்குகளை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள் என்றதையும் கவனத்துல வச்சுக்கொள்ளும். அதனால இதை நம்பிக்கை கொண்டெல்லாம் சொல்ல முடியல. வாய்ப்புகள் இருக்குது என்றதுதான். ஓகே, பார்க்கலாம். இந்த ஒரு மாற்றத்தின் ஒரு ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம். நாடு எப்படி போகுது, தொடர்ச்சியாக மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, நாட்டின் எழுச்சி என்ற நிறைய விஷயங்கள். இது ஒரு குறுகிய காலத்துக்கான விஷயம் இல்லை. நாங்க திரும்ப இன்னொரு அறகளைய மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். ஆனபடியால் இன்னொரு 5 வருஷம் அனுரவ ஜனாதிபதியாக கொண்ட ஒரு நாடுதான் இருக்க போகுது. இலங்கையினுடைய அரசியல் சூழல்ல அந்த மாதிரி ஒரு அறகளைய திரும்பி நடக்காது என்றெல்லாம் சொல்லலாம். அவ்வளவு சூனா நடக்க மாட்டேது. ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் வரைக்கும் அதை நீங்க நம்பல. அப்படிங்களா? இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரணில் அரசியல் சூழலுக்கு ஏற்ப எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால ஏவிபி ஒருவேளை இப்ப என்ன பிரச்சனைனா, ஏவிபியை பற்றியே இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் உலக அளவில் இந்த உடனடியான ஒரு சரிவுக்கு வழிவகுக்கும் எங்களுக்கு. சரிதான், பங்கு சந்தையில இருந்து பொருளாதார இதுகள்ல இருந்து டாலர் விலைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு இது வர. ஸோ அவர்கள் வர ஏற்கனவே இந்த வாக்குறுதிகள், வரிய குறைப்பெல்லாம் கணக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் உடனடியா செய்யணும் என்ற எதிர்பார்ப்பும் ஒன்று இருக்கும். அவர் வந்தோடனே உடனே எல்லாம் மாறிடும். இல்ல, சரி, ஆனா அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து கொடுக்கிற ஒரு தாக்கம் என்றது திரும்பவும் ஒரு பொருளாதார சுமையாக மக்கள் மீது சுமத்தப்பட்டால் அல்லது ஒரு இறுக்கமாக இருந்தால் அது அதனுடைய விளைவு ரியாக்ஷன் திடீர்னு மாறலாம், உடனே மாறலாம். என்ன நீங்க கோட்டாவை பார்க்கும் போது அப்படிதான். கோட்டாவை எப்படி குளோரிஃபை பண்ணி வச்சு ஒரு 83% மக்கள் வாக்களிப்புக்கு வந்து அவரை தூக்கி ஒரு மகுடத்துல இருத்திச்சினமோ, 2 வருஷத்துல அதே மக்கள் அடித்து விரட்டி துரத்திச்சினோமோ, அவமானப்படுத்தி துரத்து. அப்ப அந்த மாற்றம் இங்கேயும் வர முடியாது என்று இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம், ஏவிபி எப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதோ அதே மாதிரி திருப்பி தான் எப்படி பயன்படுத்தலாம் என்றதுல மிக தந்திரமாக காத்திருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே. சஜிதா அப்படி நம்ப இல்லாதன்றாலும் கூட பண்ணின நீங்க அப்படி எடுத்துக்கொண்டாங்க. அப்ப அதுக்கு இலகுவாக தூண்டக்கூடிய விஷயங்கள் இனவாதம் போன்ற விஷயம்தான். சரி, அதான் உங்களை ஈஸியா உடனடியா தூண்டக்கூடிய என்ன அங்க இருக்குது இருக்குது. அப்ப அதனால அதெல்லாம் அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வர்றதுக்கும் தங்களுடைய இவ்வளவு 70 வருஷ பாரம்பரியத்தை இழந்து போச்சினும் அந்த அந்த இழப்புக்கான பழியை அவர்கள்லாம் சுமக்க போயினாங்க. சரிதானே, இப்ப யுஎன்பின்ட பாரம்பரியத்தை ஒழிச்சவர் என்ற வழி விரும்பியவருமான ரணில் விக்ரமசிங்கே. ஆகவே அதை மீட்டெடுக்கணும் என்ற வெறி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் என்று சொல்ல முடியாது. நிச்சயமா இப்படிதான் போகும், ஸ்மூத்தா தான் போகும் என்று ஒரு நாளும் கணக்குல ஆக்கலாம். இப்ப உண்மையா நீங்கள் இப்ப சொல்லதான், அந்த நாட்டின் இவ்வளவு இதுல இந்தியாவில இருக்கக்கூடிய பிரபல தொலைக்காட்சி உண்டு. இன்றைக்கு காலையில தலையங்கம் இருக்குது, தலைப்பு செய்தியெல்லாம் கொண்டு வந்திருக்குது. முதலாவது இடதுசாரி ஜனாதிபதி இலங்கையில பதவியாக இருக்கிறார். அதுகளெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா கொண்டரும் ஏற்கனவே இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு என்றதும், அதை தாண்டி இந்தியாவுக்குமே இது ஒரு அப்படிதான் பாக்கிறேன். ஒரு புது மாற்றம், புதுசா ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்றதை தாண்டி ஒரு இடதுசாரியா பாக்கல அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்கு. அப்ப நீங்க சொல்ற இந்த இந்த பிரச்சனைகளுக்கு வெளியில இருந்தும் என்ன உத்தரத்துக்கு தயாரா இருக்கிறோம் என்று கூட நம்பலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா அவ்வளவு பெருசாக இவர்களோட முரண்பட்டு போக எல்லாம் பார்க்காது. மாலதீவிலையும் இந்தியாவுக்கு எதிரான சக்தி தான் ஆட்சிக்கு வந்தது என்ற ஒரு இது இருந்தாலும், இந்தியா அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளேயே இந்தியா அவர்களோட மிக நேசமான இணக்கப்பாட்டுக்கு வந்துட்டுதாங்க. அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில இருந்த இந்திய எதிர்ப்புணர்வு அவர்கள் கையாண்டு வெற்றிகரமா கையாண்டு அவர்களை திரும்பவும் தங்களுடைய லட்சதீவுகளை சமாதான தண்டை பேதம் காரியம் நடக்கணும் அவ்வளவுதானே.
அதனால இங்கேயும் அதே த்ரெட்டன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. சரி நீங்கள் நீங்கள் இவ்வளவு நேரம் பால் வார்த்தைகள்னு பார்த்தா இப்ப நெருப்பு மூட்டை வச்சிருக்கீங்க. இந்தியா வந்து நீங்கள அனுரவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க இல்ல இல்ல ஆக்சுவலி அதை சொல்லு. இங்க இங்க ஒரு அப்படி பார்க்கவும் மாட்டேது. இங்க திரும்ப அறகலைய மாதிரியான ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் அத அதுல குளிர்காயிரத்துக்கு இந்த கேள்வி நான் எலெக்ஷன் நடக்கும்போது ஒருவேளை ரணில் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாம ஏதாவது செய்யக்கூடுமோ அப்படி நடக்கக்கூடுமோ வன்முறையை துணி அந்த வன்முறையை பற்றிய பேச்செல்லாம் எனக்கு இருந்ததுனால ஒரு நல்ல வன்முறை தானா நடந்தா அதை பெருசாக்குறதுக்கு அனுமதிச்சு அந்த மாதிரி அதை சாட்டா பயன்படுத்தி அவசர கால நிலையில பிறப்பிச்சு ஏதாவது தன் தானே தொடர்ந்த ஆட்சியில இருக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடுமோ அதுக்கு இந்தியா அனுமதிக்குமா கேட்டபோது அந்த அந்த கேள்வி வந்தபோது இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியினுடைய ஒரு பதில் என்னவாக இருந்தது என்றால் இந்தியா தலையிடாது, எது நடந்தாலும் தலையிடாது. ஒருவேளை ரணில் வன்முறையை உருவாக்கினாலும் இந்தியா தலையிடாது, தடுக்க போவார். ஓகே 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 சரிதானே. யார்வேல் இங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட வேலை செய்யறது என்றதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. தவிர இந்தியா அதுக்குள்ள தலைய போட்டு நேரடியான தலையீடுகளை செய்யாது. நீங்க ரோ அது இது என்று அவர்கள் எல்லாம் வேலை செய்யறது எல்லாம் வேற விஷயம். இந்திய அரசாக வெளிப்படையாக அது எந்த தலையீடுகளை செய்யாது என்றார். ஓகே, இதோட ஒரு ஆச்சரியமான தேர்தல் முடிவு. இது என்ன எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தெரியல. யாழ் மாவட்டம் காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில 55% வாக்குகள் அனுரவுக்கு வந்திருக்கு. அது ராணுவத்தினுடைய வாக்குகளா இருக்கலாமா? இங்க வராதுதானே ராணுவ 53% 32,000 சொச்ச வாக்குகள் அனுரவுக்கும் மாவேண்ட தொகுதி சில மக்களும் மாவு மாதிரி இருந்திருக்கிறோமோ இல்ல மாவை தெரியாம குத்திட்டாரு. அவ்வளவு அவ்வளவு வாக்கு 32,000 வாக்கள் குத்துற அளவுக்கு சஜித் அடுத்தது 15,000 வாக்குகளோட வந்திருக்குது. ரணில் வந்து 7,000 வாக்குகள். நாம் அரியணைந்திருந்த பேரே காணல முதல் 4 பேருக்குள்ள மேபி இது ஏதாவது ஒரு ஊடகம் ஒன்று பேரை போட்டு இல்லை லோகோ போட்டு உண்மையானதான்னு சொல்ல முடியாது. எனக்கு அப்படியான வதந்திகள் அதுல எல்லாம் பரவி கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக. பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் இப்ப எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஒன்று எல்லாம் பெரிய மாற்றங்கள் ஒன்று இருந்தது. யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுட்டு ஓவரால் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுல இல்லையே என்ன இல்ல இல்ல அது ஒரு ஒரு ஃபேக்கா இருக்கும்னு சொன்னா டோட்டலாவே 20 சில்லற வாக்குகள் தான் 400 எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதுல காங்கிரஸ் தேர்தல் தொகுதியில மட்டும் 32,000 வாக்குகள்ன்றது பொய்யான தகவலா இருக்கலாம். சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, நாடு எப்படி போக போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். உடனடியா தெரியாட்டிலும் ஒரு 1-2 weeks இந்த ட்ரெண்ட் ஓரளவுக்கு தெரிய வந்துடும் நினைக்கிறேன். பட் அதுக்கு முதல் நாங்களும் எங்களுக்கு திரும்ப திரும்ப காய்க்கலாம் நினைக்கிறேன். இன்றைய இந்த நாட்டு நடப்பு நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.